இப்போ வந்து ஒரு சீன் நடிக்கிறீங்க, ஷார்ட் முடிஞ்சிருச்சு, உடனே என்ன பண்ணுவார் விஜய் அங்கிள்? அப்படியே நான் போவேன் விஜய் அங்கிள் கிட்ட பேசுறேன். அவர் கூட விளையாடுறதுக்கே நான் அவர்கிட்ட போய் உட்காருவேன். அப்புறம் எனக்கு கூப்பிடுவாரு சொல்லிட்டு அது நடக்கவே நடக்காது. இந்த உங்களுக்கு இந்த பட்டை போடுறாங்கல்ல, அது உங்களுக்கு கோபமா வருதா இல்ல ஜாலியா இருக்கா? பட்டை ஃபர்ஸ்ட் டைம் கோவப்பட்டேன் கொஞ்சம், என்னடா இது கோமாளி மாதிரி இருக்கு. அப்புறம் அப்படியே பழகிடுச்சு. இப்போ ஷூட்டிங் முடிஞ்ச உடனே நீங்க பட்டை போட்டு ஸ்கூலுக்குலாம் போவீங்களா? இந்த படத்துலயே நான் தான் ஹீரோ. அப்போ உங்க ஹீரோ எங்க இருக்காங்க? அது குழந்தைங்களோட படம். குழந்தை படமா? சொன்னாலே திமிரேறும், காத்தோட கலந்தாலும் அதுதான் உடையாலும். ஹாய் இந்தியன்ஸ், இந்தியாGlitz, நான் மெர்சலோட சின்ன விஜய் பேசுகிறேன். என் ஒரிஜினல் நேம் அக்ஷத். சரி, நீங்கள் ஆடிஷனில் பெரிய டைலாக் பேசுனீங்கல்ல, எங்களுக்காக பேசி காட்டுங்க. அப்போ இப்போ அப்பாத்தாவும் கழிப்பா, இப்போ தாத்தாவும் கழிப்பா. எல்லாரையுமே காலி பண்ணிட்டீங்களா ஆடிஷன்லேயே? சரி, அந்த டைலாக் சொன்னதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு யார் கிளாப் பண்ணா? ஃபஸ்ட்டு அங்கே கேரவானில் இருக்க எல்லாரும். டென்ஷனாக இருந்ததா, பயமாக இருந்ததா? எங்கள் அம்மாவுக்கு தான். அம்மாவுக்கு தான் பயம் இல்லை, நீங்கள் ஜாலியாக இருந்தீங்க. பயம் இல்லை, ஹாப்பியாக இருந்துச்சு. சரி, ஃபஸ்ட்டு யார்? இன்னொரு பையன் வந்தது தான். அவனை நினச்சி கவலைப்பட்டாங்க எங்கள். ஏன், என்னாச்சு? அந்த பையன் போயிட்டான். ஐயோ, அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? உன்னை மட்டும் தான் செலக்ட் பண்ணிட்டாங்க? ஓகே, சூப்பர். ஏன் உன்னை செலக்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன்? ஏன்னா டைலாக் சரியாக சொல்லியிருக்கேன். அது மட்டும் தானா? நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க தெரியுமா. சரி, ஓகே, உனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ நீ மெர்சல் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தியேட்டரில் போய் பார்த்தியா? ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணாங்க நீ வந்து ஸ்க்ரீனில் வந்தோடனே? அப்படியே அழுதாங்க. ஏன் அழுதாங்க? தெரில. இப்போ படம் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா விஜயங்கள் உன தூக்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க, உன்னை வந்து எப்போவுமே கொஞ்சிட்டே இருக்காங்கல்ல. அப்புறம் அது ஸ்க்ரீனுக்கு பின்னாடி, அதாவது அந்த ஷார்ட் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், உங்ககிட்ட எப்படி பேசுவார்? அதுக்கப்புறம் நல்லா பேசுவார். இப்போ வந்து ஒரு சீன் நடிக்கிறீங்க, ஷார்ட் முடிஞ்சிருச்சு, உடனே என்ன பண்ணுவார் விஜயங்கள்? அப்படியே நான் போவேன் விஜயங்கள் கிட்ட பேசுகிறேன். என்ன பேசுவீங்க? நான் அவர்கிட்ட அவர் கூட விளையாடுறதுக்கே நான் அவர்கிட்ட போய் உட்காருவேன். அப்புறம் எனக்கு கூப்பிடுவாரு சொல்லிட்டு அதனால் போய் உட்காருவேன். அது நடக்கவே நடக்காது. சரி, இப்போ உங்களோட அம்மாவா யார் நடிச்சிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? நித்யா மேனன். சூப்பர். அவங்களோட பேர் என்ன அந்த படத்துல? ஐஸ். சரி, ஐஸ் ஐஸ்ன்னு சொல்றீங்கல்ல படத்துல ஃபுல்லா. அப்போ நிஜமாவே ஷூட்டிங் இல்லாத டைம் அவங்க ஐஸ்ன்னு தான் கூப்பிடுவீங்களா? ஆண்டி. அவங்ககிட்ட ஜாலியாக பேசுவீங்களா இல்லை ஓகேவா பேசுவீங்களா? ஜாலியா. மூணு ஹீரோயின்களா அந்த படத்துல, யார் ரொம்ப பிடிக்கும்? யாரையும் எனக்கு பாய்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். பாய்ஸ் தான் பிடிக்கும்ல? சரி, விஜய் அங்கிள் உங்களுக்கு பிடிக்கும்னு தெரியும், அவங்கள தவிர வேற யாரை பிடிக்கும்? அப்புறம் அபி அண்ணா. அப்புறம் விஜய் அங்கிளுக்கு வந்து என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஏன் யோசிக்கிறீங்களா? சரி, விஜய் அங்கிளுக்கு வந்து ஒரு பையன் இருக்காங்க தெரியுமா, அவங்கலாம் ஷூட்டிங் ஸ்பாட் வருவாங்களா? யாருமே வர மாட்டாங்க. ஆ, எந்த ஸ்டாண்டர்ட் தெரியும்? ப்ளஸ் டூ. ப்ளஸ் டூ படிக்கிறாங்க, அவ்வளோ பெரிய பையனா? அவருக்கு ரெண்டு பையன் இல்லை, ஒரு பையன் அவ்வளோ பெருசு, இன்னொரு பையன் குட்டி பையன். குட்டி பையன் இல்லை, குட்டி பொண்ணு, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட். இப்போ நீங்கள் யார்? ஐயோ, நான் வந்து படத்தில் தான் பையன், நிஜத்தில் பையன் இல்லையா? சுச்சோ, நீங்கள் நிஜமாகவே பையன் நினச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். சரி, ஓகே, இப்போது இந்த பக்கம் நித்யா மேம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹிந்தியில் பேசுவாங்க படத்தில், இந்த பக்கம் விஜய் சார் வந்து தமிழில் பேசுவார். அப்போ உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? இப்போ தான் படித்தார். இப்போ தான் ஸ்கூலில் வருவாங்க ஹிந்தி டீச்சர். இதாக ஹிந்தியில் ஒரு லைன் பேசுங்க. ஒரு இது தெரியும் சாங். ஆ,
चीटी रानी चीटी यार क्यों करती हो तुम मनमाही, सारा लड्डू खा जाती हो, पीती नहीं जरा भी पानी। सुपर। சரி அப்புறம் மெர்சல் படத்தில் வந்து ஆலப்புறம் தமிழன் சாங் வந்து எல்லாருமே பயங்கரமாக கிளாப் பண்ணாங்க. இல்லை அந்த பாட்டில் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்தீங்க, நீங்களும் விஜய் சாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பீங்க, எல்லாமே எல்லாம் இப்போ சொல்லிப்பீங்களா மேட்சிங் மேட்சிங் எல்லாம் கிளிப்பீங்களா? ஆ நீங்களும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, விஜய் சாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, எப்படி இருக்கும் பார்க்கும்போது? சேம் சேம். யார் ரொம்ப அழகாக இருந்தா? நீங்கள் விஜய் அங்கிள் தான் அழகா? கன்ஃபார்ம் ரெண்டு பேரும். ரெண்டு பேரும் சரி சூப்பர். இந்த உங்களுக்கு இந்த பட்டை போடுறாங்கல்ல, அது உங்களுக்கு கோபமாக வருதா இல்லை ஜாலியாக இருக்கா? பட்டை ஃபர்ஸ்ட் டைம் கோவப்பட்டேன் கொஞ்சம், என்னடா இது கோமாளி மாதிரி இருக்கு, அப்புறம் அவங்க அப்படியே பழகிடுச்சு. எவ்வளோ நேரம் போடுவாங்க உங்களுக்கு பட்டை? ஃபுல் நைட்டு. ஃபுல் நைட்டு மாட்டிங்களா? ம், அப்படியே அழிஞ்சு அழிஞ்சு போகும் போட்டு பட்டை போட்டுட்டே இருப்பாங்க. இப்போ ஷூட்டிங் முடிஞ்சோடனே நீங்கள் பட்டை போட்டு ஸ்கூலுக்கெலாம் போவீங்களா? சரி மெர்சல் படம் வந்து ரிலீஸ் ஆச்சுல ஃபர்ஸ்ட் டே, அப்போ எவ்வளோ க்ரௌட் இருந்தாங்க பார்த்தீங்களா? எவ்வளோ பேர் இருந்தாங்க தியேட்டரில்? தியேட்டரே காலி பண்ணாங்க. ஆ ஓகே. அப்புறம் ரெண்டு சீன் வந்து நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று உங்களை பாட்டிலில் வச்சு அடிப்பாங்கல்ல பாட்டில் தலையில், அப்போ பயந்தீங்களா? எப்படி இருந்தது அந்த சீனு? ஜாலியாக இருந்தேன், ஆனால் அது கீழே போட்டு காலை வச்சு மிதிச்சாங்க, அப்படியே பீஸ் பீஸ் ஆயிடுச்சு. சரி இப்போ தலையில் போட்டாங்களா அது நிஜமா பொய்யா? நிஜம். நிஜமா போட்டாங்களா? ஆனால் வலிக்கவே இல்லையா? சரி அது போட்டு குத்தும் குட்டுச்சா? சரி அது போட்டோடனே நீங்கள் விஜயனுக்கு பார்த்து ஒன்று சொல்வீங்க, என்ன சொல்வீங்க மயக்கம் வரதுக்கு முன்னாடி? சரி விஜயனுக்கு அரெஸ்ட் பண்ணுவாங்கல்ல படத்தில், பாவமாக இருக்கும்ல, நிஜமே அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்களா? நிஜம் இல்லை சும்மா, எல்லாமே சும்மாவா படத்தில்? ஐயோ எல்லாமே நிஜம் தான். நிஜமா பொய்யா? அப்போ இப்போ விஜயங்க ஜெயிலில் இருக்காங்களா? எனக்கு அப்போ ஒரு ஹீரோயின் இருக்காங்க. அது குழந்தைங்களோட படம். குழந்தை படமா? சரி சாரி சாரி. சும்மா தமிழன் சாங்ல வந்து சூப்பரா டான்ஸ் ஆடிட்டீங்க நீயும் அப்பா விஜயும். அதுல வந்து இந்த கல்யாண சீன்லாம் வரும், அந்த ட்ரெஸ் தானே இது? எப்படி எடுத்துட்டியா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து? எப்படி யார்ட்ட கேட்டு எடுத்துட்டு வந்த ட்ரெஸ்? அட்லி அங்கிள் கிட்ட. என்ன கேட்டேன்? அங்கிள் நான் இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போலான்னு. ஒரு ரேபன் கிளாஸ் ஆடிடுவேன்ட்ட. வீட்டுல அப்படியே சரியா? அடுத்த க்வெஸ்சன் போலாமா? ஓகே. ஆனால் எல்லாத்துலேயும் உங்களுக்கு தான் சாக்லேட், எனக்கு தான் டாய். டாய் எல்லாம் உனக்கா? சிச்சோ எனக்கும் டாய் ஒன்று ரெண்டு வேணும். ஆளை போகிறான் தமிழ கழகம் எல்லாமே, வெற்றி மக வழி ஆன்மை எல்லாமே, பிஎன்ஐடா நாட்கே அது சொன்னாலே, வாயில மாட்டுக்கும் அது நீதியை தந்த வாராயவா ராணி, அன்பா வந்தா ஓடி கோடி போ வாராய வா ராணி, அன்பா வந்தா ஓடி ஐ மீன் சுளுக்கெடுப்போ, தமிழன்றா வன்றாயோ சொன்னாலே திமிரேறும், காத்தோட கலந்தாலும் அதுதான் ஓயாவோ. அதுதானா? அதுதான் உலக, அதுதான் உடையாலும் 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 அடையாளம் அடையாளமா? சரி ஓகே சூப்பராக சொன்னேன். அப்போ ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு டே நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே போகிறீங்கல்ல, அப்போ யார் என்ன பேசினாங்க? எல்லாருமே க்ரௌடாக இருந்தாங்க. ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டாங்க? விஜய் அங்கிள் எப்படி சூப்பராக இருந்தார்? நான் சொன்னேன் செமையாக இருந்தார்ப்பா, அப்புறம் நீ என்ன சூப்பராக ஆட் பண்ணியா, ம்
அப்புறம் ஆக்டிங் பண்ண இதெல்லாம் கேட்டாங்க, நான் சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். கதை சொல்லக்கூடாதா? சரி, அட்லீஸ்ட் ரிலீஸ்க்கு முன்னாடி என்னலாம் கண்டிஷன் போட்டாரு படத்தை பத்தி சொல்லக்கூடாதுன்னு? ஃபோட்டோ எடுக்கக்கூடாது தெரிஞ்சுட்டு, அப்புறம் ஆனால் அதை மீறிட்டோம் நாங்கள். எடுக்கல. எங்கள் அம்மாவோட அப்பாவும் பாட்டியும் எடுத்தாங்க, அவ்வளோதான். உங்க கூட செல்ஃபி எடுத்துட்டாங்களா? மீறிட்டீங்க, அட்லீஸ்ட் எடுக்க கூடாதுன்னு சொன்னார். அது எங்க அவங்க என் ஃபேமிலி கூட எடுக்கலாம், பப்ளிக் கூட எடுக்க கூடாதா? இப்போ நான் உங்க கூட செல்ஃபி எடுத்துக்கலாமா? இப்போ ஒண்ணு பிரச்சனை, படம் முடிஞ்சதுக்கு அப்புறம். சோ இப்போ நான் உங்க கூட எடுக்கலாம், ப்ராப்ளம் இல்ல. தெரி நயனிகா பேபி தெரியுமா? பாத்தீங்கல்ல, சோ நயனிகா பேபி ஆக்ட் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி நீங்களும் இந்த படத்துல கியூட்டா ஆக்ட் பண்ணிருக்கீங்க, கரெக்டா? இப்போ அட்லீ அங்கிள் வந்து நயனிகா பேபிக்கு வந்து நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாராம். அதனால உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாரு? எனக்கு ரெண்டே ரெண்டு, எனக்கு நாலு கிஃப்ட். என்னென்ன கிஃப்ட்? டைகர், லயன், அப்புறம் டைனோசர், அப்புறம் ஒரு மாடு. சூப்பர். விஜய் அங்கிள் என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க? விஜய் அங்கிள் பெரிய நாய்க்குட்டி, அப்புறம் ஃபிட்பால், அப்புறம் நர்ஃப் கன் 2x4, அப்புறம் ஒரு கார், ரிமோட் கண்ட்ரோல் கார், அப்புறம் பசில். சூப்பர். இப்போ அஞ்சு கிஃப்ட் கொடுத்துருக்காருல, அதில் ஒரு கிஃப்ட் எனக்கு கொடுக்கணும்னா எது கொடுப்பீங்க? பசில். பசில் கொடுத்துறீங்களா? ஹாஸ்பிட்டல்லாம் ஃப்ரீ பண்ணுங்க, சர்வீஸ் பண்ணுங்க, சர்வீஸ் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க, அஞ்சு ரூபா கொடுங்க. அஞ்சு ரூபாய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்றீங்க, அது என்ன தெரியும் சொல்ல? அஞ்சு ரூபாய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. ஸ்பெஷல் படத்துல காமெடி யார் பண்ணிருக்காங்க தெரியுமா? யாரு? வடிவேல். அவர் டயலாக் செல்வார்ல, சில்லாக்கி டும், அதான் சொல்லுங்க. இல்ல ஜும் காக்கி பும், சில்லாக்கி டும் சொல்லுங்க. சில்லாக்கி டும் இல்ல மாதிரி பேசி காட்டுங்க. அவங்க மாதிரி பேசி தெரியுமா? கண்ணு இல்லாம கூட இருந்துடலாம். எனக்கு தெரியும், கண்ணு இல்லாம வாழலாம், ஆனா பொண்ணு இல்லாம வாழவே முடியாது. அப்புறம் என்ன சொல்லுவாங்க? கிழக்குல கிழக்குல பார்த்து திரும்ப சுத்தி போடணும் சொல்லுவாங்கல்ல டாக்டர் மாறன். எனக்கு தெரியாது. நீ தானடா டாக்டர் மாறன, அப்புறம் எப்படி தெரியலன்னு சொல்ற? ஓ, நீ அந்த சீன நடிக்கலையா? நான் எப்படி, நான் இப்ப சின்ன பையன் தானே இருக்கேன், நான் எப்படி இப்ப என்ன பண்ணுவோம்? ஓ, அவங்க சுத்தி போட்டது பெரிய பையனை. விஜய் அங்கிள் தப்பா பாத்துட்ட படம், எனக்கு தியேட்டர்ல தப்பா காமிச்சிட்டாங்க. நீ எந்த தியேட்டர்ல பார்த்த? நான் அங்க பாக்கல, நான் வேற லோக்கல் தியேட்டர்ல பார்த்தேன். ஓகேயா? அதுதான் லோக்கல் தியேட்டர். சத்தியம் தான் லோக்கல் தியேட்டரா? அப்படியா? அப்ப நான் வந்து பெரிய தியேட்டர்ல பாத்திருக்கேன். ஆமா. சரி, இப்போ உனக்கு வந்து சத்தியம் தியேட்டர் பெரிய தியேட்டர் தான். பெரிய தியேட்டர்ல என்ன சொல்வீங்க? எங்க போச்சு? எங்க இப்ப திரும்ப வரவேங்க? நான் கண்ணை முடிக்கிறேன். இங்க இருந்து வர வச்சிரேன் பாருங்க. வந்துச்சா? இங்க இருந்து வர. அங்க இருந்து வரையறீங்களா? சூப்பர். அப்புறம் என்ன? விஜய், விஜய் சார் என்ன பண்ணுவார் அந்த இடத்துல? என்ன அப்புறம் அந்த இது வர வச்சிரேன் இங்க இருந்து. இப்ப நீங்க பார்க்கலாம் அது எல்லாமே. வாவ், நீங்க சிரிச்சு நான் பார்த்துட்டேன், நீங்க அழுதா எப்படி இருப்பீங்க நான் பார்த்தது இல்ல. அதுதான். எப்படி கோவப்படுவீங்க? அந்த மாதிரியா? இப்ப யாரா அடிக்கணும்னா வெக்கப்படுவீங்களா? வெக்கமே வராது. பாய்ஸ் வெக்கப்படக்கூடாது இல்ல? அழுகும் கூடாது. பாய்ஸ் வந்து அழுவ கூட வெக்கப்படக்கூடாதா?